வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஒரு குரூவ் திங் தக் தக் ஜிங் தக் தக் அப்படின்னு சொன்னேன், நடிகர் திலகம்னு சொன்னேன், பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு சொன்னேன். எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க? எல்லாருக்கும் ஒரு பெரிய சபாஷ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாட்டு அதே தான். சபாஷ் மீனா படத்தில் சித்திரம் பேசுதடி. எத்தனை மேதைகளில் இந்த பாட்டில் முதல்ல இசையமைச்ச டிஜி லிங்கப்பா அவர்கள், எழுதிய கூமா பாலசுப்ரமணியம் ஐயா, பாடிய டிஎம் சவுந்தரராஜன் ஐயா, படத்தை இயக்கிய பந்துலு சார், நடித்த நடிகர் திலகம். டிஜி லிங்கப்பா சாருடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். சங்கீதம் குடும்பத்தில் இருக்குன்னாலும், இன்ஃபேக்ட் அவங்க அப்பா தான் வந்து கேபி சுந்தராம்பாள் அவர்களுக்கே ஒன் ஆஃப் த குருஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார். பிரமாதமாக ஹார்மோனியம் வாசிப்பார், பிரமாதமாக மேண்டலின் வாசிப்பார். வாசிக்கிறவங்கள பார்த்து தானாகவே சொந்தமாக கிட்டார் வாசிக்க கற்றுக்கிட்டார். வட்டிக்கு கடன் வாங்கி வெளிநாட்டிலேருந்து கிட்டாரை இம்போர்ட் பண்ணதாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இசை பித்தர் அவர். இசையமைப்பாளராக வர்றதுக்கு முக்கியமான காரணமே ஒன்று டிஆர் மகாலிங்கம் ஐயா, இன்னொன்று பந்துலு சார். கூமா பாலசுப்ரமணியம் ஐயா இலக்கியம் சொட்ட சொட்ட எழுதுறதுல கிங். அஃப்கோர்ஸ் எத்தனை பாட்டு நமக்கு தெரியும். அதையெல்லாம் தாண்டி இந்த வெஸ்டர்ன் குரூவ் எல்லாம் வந்ததுன்னா, அந்த குரூவுக்கு ஏற்ற மாதிரி அழகான வார்த்தைகளை பொறுத்து எழுதுறதுல பயங்கரமான ஆள் அவர். ஏன்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஐயா சாமி ஆவோஜி சாமி தெரியும் இல்லையா உங்களுக்கு, அந்த பாட்டு கூமா பையா எழுதுனது தான். அந்த குரூவுக்கு எப்படி நிற்கும் பாருங்கள் அந்த பாட்டு. அதே மாதிரி நினைக்கும் போதே ஆஹா, இதெல்லாம் கூமா பையா எழுதின பாட்டு தான். மியூசிக் அவ்வளோ ரிச்சாக இருக்கும், அவ்வளோ ரிச்சாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த கவிதை வந்து அப்படி தெள்ள தெளிவாக கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி டிஎம்எஸ் ஐயாவுடைய குரலும் சும்மா கோவிலில் மணி வச்ச மாதிரி டங்கு டங்குன்னு நம்ம காதில் வந்து விழும். சித்திரம் பேசுதடி, எந்த சிந்தை மயங்குதடி அப்படின்னா சந்தமாக சொல்லும்போதே எவ்வளோ அழகு. அடுத்த லைன்லேயே முத்துச்சரங்களை போல் அப்படிம்பார். இந்த கசல் ஸ்டைலே அந்த முத்துச்சரங்களை போலில் கொஞ்சம் சுத்தும் டியூன். டிஜி லிங்கப்பா சார் நம்ம சஸ்பென்ஸ் வைப்பார். அந்த சஸ்பென்ஸ் பண்ணி என்ன முத்துச்சரங்களை போல், என்ன மோகன புன்னகை மின்னுதடி அப்படிம்பார். அதே மாதிரி அடுத்தது தாவும் கொடி மேலே ஒளிர் தங்கக்குடம் போல என்ன, தங்கக்குடம் போல என்ன, பாவை உன் பேரடியிலே என்ன நாவலை தூண்டுதடி அப்படிம்பார். எல்லாமே அந்த கசல் ஸ்டைலில் ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு ஒரு சின்ன சஸ்பென்ஸ் வச்சு இந்த சஸ்பென்ஸுக்கு பதில் சொல்கிறது. என் மனம் நீ அறிவாய், உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். ஆமாம். அதுக்கப்புறம் இன்னமும் ஊமையைப் போல் மௌனம் ஏனடி தேன் மொய், ஆஹாஹா. அந்த கவிதையுடைய அழகு வெளிப்படுற மாதிரி அந்த இசை, அந்த ஒவ்வொரு கேப்புக்கும் அவரை தாரீடா வாசிப்பாரு. வாசிக்கும் போது அப்படியே மனசு அப்படியே ஆடும். கவிதை, இசை, அந்த குரல், அந்த காட்சி, அந்த குடிசை வந்து திடீர்னு மாளிகை மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுதுல்ல, அந்த மாளிகையை கட்டுறது அந்த பாட்டு தான். இந்த பாட்டு சம்மந்தப்பட்டவங்க தான் அந்த குடிசையை ஒரு மாளிகையாக்கி காட்டுறாங்க. இன்னைக்கு இந்த பாட்டை பாட போகிறது ஹரிஹர சுதன். அந்த டோனல் குவாலிட்டியோட அந்த ஃப்ளேவரோட பாடுறதுன்னா அவருக்கு அவரோட ஃபோட்டோ அது. ஸ்டேஜில் இந்த பாட்டை எத்தனை நாடுகளில் பாடி அவர் கைத்தட்டில் அள்ளிட்டு போயிருக்காருன்னு எனக்கு தெரியும். அதனால் ஹரிஹர சுதனுக்கே கூப்பிட்டு இந்த பாட்டை கொடுத்துருக்கோம். ஆஹா, எக்ஸ்பீரியன்ஸ் ரீலிவ்டு அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த பாட்டில் டிஜி லிங்கப்பா சார் கூடவே ஒரு சோலோ வயலின், அது எல்லா அந்த காலத்தில் உண்டுனாலும் இந்த பாட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக கேட்கும். அதை வாசிக்கிறதுக்கு ரங்கப்பிரியா. அப்புறம் இந்த ரிதமில் வந்து இந்த டக் சக் ஜிங் சக் சக் டாம்பரினும் தபலா டக்காவும் தான் ஒரிஜினலாக வாசித்ததே அங்கே ரெக்கார்டிங்லே. அதே ஃபீலிங்கே இன்றைக்கி நமக்கு வெங்கட் வாசிப்பார் தபலா உட்பட. எங்கெல்லாம் ஸ்ட்ரிங்ஸ் வருதோ அங்கெல்லாம் ஃப்ளூட்டு கூடவே ஃபாலோ பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம். பியூட்டிஃபுல்லாக செல்வா வாசிட்டு வந்திருக்காரு. ஷியாம் பெஞ்சமன் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அன்னைக்கு ரெக்கார்டிங்கில் நமக்கு கேட்காத பல விஷயங்களை இன்னைக்கு நுணுக்கமாக கேட்க வச்சுருக்காரு. அதனால் நமக்கு டிஜி லிங்கப்பா ஐயா மேலே மரியாதை உயரும். அதுக்கு காரணம் ஷியாம் பெஞ்சமனுடைய ப்ரோக்ராமிங். இந்த வண்ணமயமான ஓவியத்தை நம்ம கண்ணு முன்னாடி அதே வண்ணமயமாக விரிய வைக்கிறதுக்கு சிவாவும் கடுமையாக உழைச்சிருக்காரு. அது நீங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும். நிச்சயமாக இன்றைய பாடலை நீங்கள் கேட்கலாம், கிறங்கலாம். பேசுதடி உன் சித்திரம் பேசுதடி, எந்த சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி.
கரங்களை போல் முத்து சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி முத்து சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி தாவும் கொடி மேலே தாவும் கொடி மேலே மனசை விட்டு நீங்காத ஒரு பாட்டில் சித்திரம் பேசுதடி. இவ்வளோ அழகான இந்த தமிழ் கவிதை, ஒரு தமிழ் பாடல், அந்த ஃப்ளூட்டெல்லாம் இருக்குது, பேக்கில் இருக்குது, அப்புறம் ஏன் அதுக்கு ஒரு வெஸ்டர்ன் குரூ அப்படின்னு யோசிக்கிறோம்ல. எல்லாரையும் கவரத்துக்காக இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இசையமைப்பாளர்கள் வேலை செய்வாங்க. அழகான ஒரு குரூ, எல்லாரையும் உலகத்தில் எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு குரூ, அந்த குரூவுக்குள்ளே மனசை மயக்கிற மாதிரி ஒரு கவிதை, ஒரு இசை, நம்ம ஊர் வாத்தியங்கள், அதோடைய சவுண்டிங், இதெல்லாம் தான் அவங்க பண்ணுற பிளெண்ட். அந்த பிளெண்டெல்லாம் தான் இப்போ நம்ம தொலைச்சிட்ருக்கோம். ஒன்று அங்கே ஃபுல்லாக போயிடுறோம், இல்லை இங்கே ஃபுல்லாக நிற்கிறோம். இந்த பிளெண்ட் வரணும், இந்த பிளெண்டு தான் காலத்தை வென்று நிற்கும். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியோட இந்த அற்புதமான பயணம் இப்போ நாளைக்கு ஒரு நாளோட இந்த வீக்கெண்ட் முடியுது. 253 நாளைக்கு நம்ம இருக்க போகிறோம். அப்போ 253 என்ன பாட்டு நம்ம கேட்க போகிறோம்? ரொம்ப நாள் ஆச்சுல ரெண்டு பெண் குரல் கேட்டு. தேவன் திருச்சபை கூட ரெண்டு பெண் குரல் சொல்ல பண்ணி போய் சேர்ந்தே பாடுவாங்க, ஆனால் நாளைக்கு அப்படி இல்லை. இங்கே ஒருத்தர் கேள்வி ஒருத்தர் பதில், ஒருத்தர் கேள்வி ஒருத்தர் பதில், அந்த மாதிரி ஒரு இரு பெண் குரல் பாடல். ரொம்ப ஈஸி இந்த க்ளூ, எல்லாரும் கண்டுபிடிப்பீங்க, கண்டுபிடிச்சி வைங்க. நாளைக்கு நான் அந்த பாட்டோட தான் உங்களை சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் வணக்கம்.